தலைமை இமாம் மூலான மௌலவி ஹாஜா ரஜபதி நாலி மன்பி அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. மேற்கு தெரு தலைமை இமாம் ஹக்கீர் முகமது ஆலின் ஜலாலி அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். இப்பொழுது அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லல ரசூலுல் கரீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். சலவாத்தும் சலாமும் சத்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்பொழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் என்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. மரியாதைக்குரிய இந்த விழாவினுடைய தலைவர், இந்த ஜமாத்தினுடைய தலைவராகவும் இருக்கிற மரியாதைக்குரிய பெருந்தகை அவர்களே, இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற அண்ணன் அவர்களே, இந்த பள்ளிவாசலுடைய இமாமாக எனக்கு பொறாமையை ஏற்படுத்தக்கூடிய நபராகவும், ஏன்னா ஒரு ஜமாத்தே போய் நீங்க எங்களுக்கு இமாமா வரணும்னு சொன்னது வரலாற்றிலேயே நிஸ்தார் அலின்சாவுக்காக மட்டும்தான் இருக்கும். இமாமத் என்பது பொதுவாகவே ஒரு சென்சிட்டிவான பணி. நம்ம டென்ஷன் ஆனாலும் ஊரை விட்டு போயிடுவோம், ஜமாத்துக்கு டென்ஷன் ஆனாலும் நம்மளுக்கு ரிவிட் அடிச்சிருவாங்க. ஆனால் நிஸ்தார் அலின்சாவை நீங்க தான் இருக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பொறாமையா தான் இருந்துகிட்டு இருக்கு. அது மாத்திரமல்ல, அவர் ரொம்ப லேசா பேசக்கூடிய ஆளு, மெதுவா பேசக்கூடிய ஆளு, அதிர்ந்து கூட பேச மாட்டாரு. ஆனா தான் எதையெல்லாம் நினைக்கிறாரோ, எதை சொல்லணும்னு நினைக்கிறாரோ, பிள்ளைங்களை வச்சு அத்தனை பேரையும் வாங்குவாங்கன்னு வாங்கிட்டார். அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக வேண்டிய அவரை கோர்த்து விட்டுட்டேன்னு தப்பா நினைக்காதீங்க. சில ஊர்கள்ல ஆலிஷா சொல்ல முடியாதத பிள்ளைங்களை வச்சு என்ன செய்வாங்க, சொல்ல வச்சிருவாங்க. அது மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன், இருக்காதுன்னு நம்புறேன். எனவே நிஸ்தார் அலின்சா அவர்களே, எனவே இந்த மேடையை அலங்கரிக்கிற உலமா பெருமக்களே, இந்த மேடைக்கு கண்ணியம் கொடுப்பதற்காக வந்திருக்கிற பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த விழாவினுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய மதரசா இளம் மாணவ மாணவியர்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு நல்லருள் புரியட்டும் என்று துவா செய்து, பிள்ளைகள் எல்லாருமே நல்ல கருத்துக்களை பேசினாங்க, இதை நாம் ரசிக்கிறோம். என்ன சொல்ல போனா, சில தாய்மார்கள் அல்லது தந்தைமார்கள் தாம் புள்ள பேசும்போது ரசிப்பாங்க. எந்த அளவிற்கு என்றால், சமீபத்தில் ஒரு சிறுகதை படிச்சேன். ஒரு புள்ள பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கு மேடையில. மேடையில பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கும் போது கீழே வரிசையா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு அம்மா மாத்திரம் அந்த புள்ளைய விட அற்புதமா ஸ்டெப்ஸ் போடுறாங்க கையினாலேயே. அது பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்குது. சின்ன ஒரு மேடையில இருக்கு, கீழே இருக்கக்கூடிய ஒரு அம்மா, அவங்க என்ன செய்யறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரியே சிரிக்கிறாங்க, கையாட்டுறாங்க, காலாட்டுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. முடிஞ்ச உடனே பக்கத்தில் இருந்த ஒத்தத்தை அவருக்கு பக்கத்தில் இருந்தவர் கேட்டாரு, எப்படி டான்ஸ், எப்படி அந்த புள்ள டான்ஸ் ஆடுனதுன்னு கேட்டார். உடனே அவர் சொன்னாரு, அந்த புள்ள டான்ஸ் ஆடினதை விட, அதை ரசிச்சதை விட, அந்த பிள்ளையோட தாயார் கீழே உட்கார்ந்து இருந்தாங்க, அவங்கதான் மிக அதிகமாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு.